ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாசியா கிச்சன். இன்னைக்கு அருமையான மட்டன் பிரியாணி செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கான பொருளெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி அண்டு ஸ்பைசஸ் இதெல்லாம் எடுத்திருக்கேன். அதோட கரியையும் நான் நல்லா கழுவி சுத்தம் பண்ணியிருக்கேன். இது 1/2 கிலோ. இப்போ குக்கரில் நம்ம கறியை சேர்த்துட்டோம். இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போது கறியோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போது இஞ்சி பூண்டு சேர்க்கறதுனால நமக்கு அந்த கறியோட ஸ்மெல் இருக்காது. இப்போ வந்து நான் கொஞ்சமாக கறி வேக வைக்கிறதுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள்ஸ்பூன் மல்லி. சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 நட்சத்திரப்பூ. இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துடலாம். அவ்வளோதான், வறுத்தது போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே 1 மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மசாலாவும் ரெடியாக இருக்குது. கறியை நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நெய் நல்லா சூடானதும் 2 கிராம்பு, 1 பிரியாணி இலை, 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சமாக வெறிச்சிருக்கும், 2 பச்சை மிளகாய். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூடவே இப்போ நம்ம மல்லி புதினா சேர்த்துக்கலாம். எண்ணெயிலேயே புதினா மல்லி எல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கியாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி பூ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு. இப்போ நம்ம கறி வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பவுடரையும் இது கூட சேர்த்துக்கலாம் மசாலாவை. இதெல்லாம் நல்லா தக்காளியோட கலந்து வேகட்டும். இப்போ பாருங்க, தக்காளி எல்லாம் நல்லா மசாலாவோடு சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம கறி சேர்த்துக்கலாம்.
கறியையும் நல்லா மசாலாவோட கலந்துட்டு நம்ம இப்போ தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி வந்து நான் கறி வேக வச்ச தண்ணியும் இருக்கிறதுனால நம்ம அந்த தண்ணியும் பார்த்து சேர்த்து அளந்து. இப்போது நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன், 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அப்போ அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். தண்ணி அளந்து எடுத்துக்கலாம். தண்ணி இப்போ கறியோட ஊற்றிடலாம். இப்போ நல்லா கலந்துட்டு இந்த டைமில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துடலாம். கரெக்டாக இருக்குன்னா அப்படியே விட்டுடலாம், ஏன்னா நம்ம கறி வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும், அந்த டைமில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ நம்ம அரிசியை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா நல்லா கலந்தாச்சு. இப்போ கலந்துட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு 1 விசில் சரியாக இருக்கும், அப்போ தான் நமக்கு பிரியாணி குழையாமல் நல்ல உதிரியாக கிடைக்கும். இப்போ நான் 1/2 லெமனை அப்படியே புழிஞ்சி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு நம்ம 1 விசில் வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம 1 விசில் வச்சா சரியாக இருக்கும், அப்போ தான் நமக்கு பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ மூடி வச்சு 1 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடடடா, பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கே. பிரியாணி செம்ம மணமாக இருக்குது, செம்மையா இருக்கு. நம்மளோட சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பாடு நம்மளுக்கு குழையாம அப்படி அழகாக உதிரி உதிரியா சூப்பராக வந்துருச்சு. நம்மளோட சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இதே மாதிரி இதே அளவுகளோடு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.